ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பால்கோவா வீட்டிலையே எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். பால் மட்டும் இருந்தால் போதும், இதை நினச்ச நேரம் நம்ம பால்கோவா சாப்பிட்ணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா உடனே செஞ்சு சாப்பிட்லாம். ரொம்ப ஈஸியாக, பால் இருந்தால் போதும், சர்க்கரையும் பாலும் இருந்தால் போதும், ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 லிட்டர், ஏலக்காய் தூள் 1 சிட்டிகை, சர்க்கரை 150 கிராம். எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாமா? இல்ல 2 பாக்கெட் பாலையும் ஊத்திக்கிடுவோம். பாலை ஊற்றியாச்சு, இது நல்லா சுண்டி வரட்டும். அடுப்பை சிம்மில் வச்சா லேட் ஆகுமே, அடுப்பை நான் ஏற்றியே வச்சுருக்கேன். கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தாக்கா சீக்கிரம் வேலை முடியும். இல்லை பொறுமையாக செய்யலாம் அப்படின்னா அடுப்பை கம்மியாக வச்சிட தன்னால் வத்தட்டும், பொறுமையாக செய்யலாம். இப்படி முக்கால்வாசி வத்திடுச்சு, இப்போ வந்து சர்க்கரையை சேர்த்தலாம். சர்க்கரையை சேர்க்கவும் கொஞ்சம் தண்ணி ஆகுது. ஒரு லிட்டர் பாலுக்கு 150 கிராம் சர்க்கரை போதுமானது. இப்போ இந்த ஏலக்காய் தூள் வச்சுருக்கோம்ல, அதையும் போட்டுருவோம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆறட்டும், ஆறுனதும் பார்த்தாக்கா கொஞ்சம் அப்படியே கெட்டியாக இருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். மூடி வச்சிடலாம், கொஞ்ச நேரம் அப்படியே ஆறட்டும். 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். பாருங்க, கொஞ்சம் ஆறவும் கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், இந்த பவுலில் மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்ம பால்கோவா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டெக்கரேஷனுக்காக கொஞ்சமாக பாதாம் பழம். நீங்கள் என்ன தான் கடையில் வாங்கினீங்கனாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற சுகமே தனிதான்.
அவ்வளோதாங்க, நம்ம பால்கோவா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வீட்லேயே ஈஸியாக செஞ்சிட்டோம். நல்லா கெட்டியாக, நல்லா டேஸ்ட்டாக, சூப்பராக, சாஃப்டாக வந்துருச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.